ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட்டி மே அனிமி சேனல் ஸ்டார் ஆர்மி. டுடே நாம என்ன பார்க்க போறோம்னா, சோலன் டூல சீசன் ஒன்ல எபிசோட் 53 தான். ஸோ நீங்கள் நம்ம சேனல் புதுசாக வந்து இப்போ தான் இந்த எபிசோட் பார்க்குறீங்கன்னா, இதுக்கு மேலே கொஞ்சம் எபிசோட் போட்டிருப்பேன், அதை செக் பண்ணுறது பாருங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு இந்த கதை புரியும். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்க நாளில் போட்டுக்கோங்க. அப்படின்னா தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ஒன்னே ஒன்றே வந்து சேரும். பார்த்துட்டு இருக்க எல்லாருமே லைக் பண்ணிங்க நம்பிக்கையோட போன எபிசோட் பார்க்கலாம் வாங்க. கைடோட ஃபேமிலியவே அவங்க மாமாவை கொண்டிருப்பாரு. ஸோ அதுக்கு கைடோ பழி வாங்குவேன்னு சொல்லி சபதம் எடுத்திருப்பான். அப்படியே ஹீரோ ஹெல்ப் பண்ணதுக்கு ஹீரோவே தப்பாக பேசி அட்டாக் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்காக நம்ம ஹீரோ அவனோட ஃபுல் ரேஜ் மோடுக்கு போயிருப்பான். அப்படியே ஹீரோ கூட புதுசாக சேர்ந்த பொண்ணுமே ஒரு அனாதை தான். ஸோ அவளுக்கு எல்லா போரையுமே நிறுத்தணும்னு ஆசை. அப்படியே கடைசியில தான் ஹீரோ ஒரு உல்ஃப் கேங் கிட்ட மாட்டிருப்பான். ஸோ இந்த எபிசோட ஸ்டார்டிங்ல அந்த உல்ஃப்லாம் எதுக்காக இப்படி தாக்குதுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கும். அல்முனியம் பேர்ல ரொம்ப ரேரா இருக்கிறது அந்த கோல்டன் உல்ஃப். அதுங்களோட கல்டிவேஷன் லெவல் இன்க்ரீஸ் ஆகணும்னா அதுங்களுக்கு ரேரான மெட்டீரியல் தேவைப்படும். சோல் கேட்டிங் டூலுமே அதே மாதிரி ரேரான மெட்டீரியல் தான் கிரியேட் பண்ணுவாங்க. நாம இவங்களுக்கு வெறும் ஃபுட்டா தான் தெரியும் அப்படின்னு அந்த ப்ரௌன் ஹேர் சொல்லுவோம். கோச்சரா சில்வர் மூன் உல்ஃப் கிங் வந்துருச்சு அப்படின்னு இந்த பொண்ணு சொல்லுவோம். சில்வர் மூன் உல்ஃப் கிங்ங்கிறது ஒரு பெண் வகையை சேர்ந்தது, அது கோல்டன் உல்ஃபா மாறாது. அன் ப்ரௌன் ஹேர் சொன்னா ஹீரோமே அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு இதுதான் அந்த சில்வர் மூனா அப்படின்னா, சரி இதுக்கப்புறம் நீங்க இதை பாத்துக்கோங்க, நான் அப்படியே அந்த உல்ஃப் ஒரு கை பாக்குறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ கிளம்ப பார்த்தா, என்னடா விளாட்றியா அப்படின்னு இவங்க கத்துறாங்க. என்ன பார்த்தா உனக்கு அப்படியே தெரியுது, நீங்க சீக்கிரமா அந்த கார் விட்டு வெளியே போ பாருங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஹீரோ அந்த உல்ஃப் கிங் நோக்கி பாக்குறான். பரவாயில்ல, இந்த பையன் ஹெல்ப்ஃபுல்லா தான் இருக்கான் அப்படின்னு இந்த புள்ள சொல்லுவோம். இப்ப இவங்க ரெண்டு பேரும் இந்த இடத்த விட்டு தப்பிக்க பாக்குறாங்க. ஆனா நம்ம ஹீரோ அதுங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். தெரியல ஐயா, நீ எப்படியாவது பத்திரமா திரும்ப வந்துரு சரியா அப்படின்னு இந்த பொண்ணுங்க நினைச்சு தப்பிச்சு போயிட்டு இருக்கோம். இதெல்லாம் கூட்டமா அட்டாக் பண்ணிட்டு இருக்கேங்க. சோ நான் கொஞ்சம் கவனம் திறந்தாலும் என்ன துண்டு துண்டா வெட்டி போட்டுருங்க அப்படின்னு ஹீரோ பாத்துட்டு இருந்தா. அந்த சில்வர் மூன் இப்ப ஹீரோ முன்னாடி வந்து நிக்குது. அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் ஒன்னா தான் அட்டாக் பண்ணி ஆகணுமா அப்படின்னு ஹீரோ பார்த்தா, அந்த கோல்டன் மூன் இப்ப ஆர்டர் கொடுத்து ஹீரோ அட்டாக் பண்ண வைக்குது. ஹீரோமே இது கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக அவனோட சோல் ஸ்டேர் அப்படிங்கிற ஒரு ஸ்கில்ல யூஸ் பண்றான். இந்த பவர் கிடைக்கிறதுக்கு அந்த கோல்டன் என்ன காரணம், எப்பாச்சும் என்னோட நினைவுகளை பாத்துச்சோ அப்ப இந்த பரிசு எனக்கு கொடுத்துட்டு போயிருக்கு. ஹீரோவால இந்த பவர் வச்சு 7 ரிங் வச்சிருந்தாலுமே அவனை சமாளிக்க முடியுமா? அதை வச்சு இந்த உல்ஃப் அட்டாக் பண்ணிருந்தா அந்த உல்ஃபுக்கு எதுவுமே ஆகல. என்னோட முழு சக்தியும் இதுக்காக கொடுத்துருக்கேன், ஆனா இதை கூட தாங்கிருக்கா அப்படி இல்ல, அது கண்ணு போயிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஹீரோ பாத்துட்டு இருந்தா, அங்க இருக்கிற எல்லா உலுப்புமே கத்த ஆரம்பிக்குதுங்க. ஹீரோட தேர்ட் சோல்ஜரிங்கோட பவர் யூஸ் பண்ணி இங்கேயும் தப்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தாலும் அது இம்பாசிபிள் தான். ஸோ ஹீரோ இங்கேயே சாகிற வரைக்கும் போராடலான்னு சொல்லிட்டு சில்வர் மூன் நோக்கி போறாங்க. இந்த எலிவேட்டர் ரொம்ப டேமேஜ் ஆயிருக்கு அப்படின்னு இவங்க ஹீரோ இருக்கிற இடத்த பார்த்தா, அந்த இடத்துல உல்ஃப்லாம் நகராத மாதிரி தெரியுது. ஸோ இதெல்லாம் ரொம்ப டேஞ்சரா இருக்கு அப்படின்ட்டு இவங்க ரெண்டு பேரும் இங்கே கிளம்புறாங்க. ஹீரோ அவனுக்கு கிடைக்கப்பட்ட லெவல் 9 இருக்கிற சோல் கைடிங் சீல்டை யூஸ் பண்றான். உயிரோட தான் இருக்கான், ஆனா ஹார்ட் பீட் குறைஞ்சிட்டே இருக்கு அப்படின்னு ஹீரோவை இவங்க ரெண்டு பேரும் ஓரமா படுக்க வச்சு அவனுக்கான ஃபர்ஸ்ட் எய்டை செய்யறாங்க. இங்க பாரு, அவன் இதே இதுக்கு நெருக்கமா இந்த பல்லு மாட்டிருக்கு அப்படின்னு சொல்லுவோம். இப்போதைக்கு அவனோட சின்ன காயத்தை மட்டும் பார்க்கலாம், அதை லாஸ்டா முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு இந்த ப்ரௌன் கேர்ள் பொண்ணு ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு, ஹீரோ கூட இருந்தது அப்புறம் ஹீரோ இவங்களுக்காக சொல்லிட்டு போனது எல்லாத்தையும் நினைச்சு பார்த்துட்டு ஹீரோக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு இருக்கா. அவனோட ஹார்ட் பீட் அதிகமாயிட்டே இருக்கு அப்படின்னு இந்த பொண்ணு சொல்லுவோம். அப்போ சரி இப்போ இந்த பல்லு எடுத்துடலாம், ஆனா கொஞ்சம் தப்பு பண்ணாலும் அவன் சோல் மாஸ்டர் கனவு இங்கே முடிஞ்சிடும் அப்படின்னு இவங்க சொல்லிட்டு ஹீரோ நெஞ்சில் மாட்டிருக்க அந்த கோர பல புடுங்க பாக்குறாங்க. நீங்க எப்போ திரும்பி வந்தீங்க அப்படின்னு ஹீரோ கேட்கவும், உனக்கு காயப்பட்டிருக்கு கொஞ்சமாவது கவனமா இரு அப்படின்னு ப்ரௌன் ஹேர் சொல்றா. சரி எப்போதான் வந்தீங்க அப்படின்னு ஹீரோ கேட்கவும், அட அது முக்கியம் இல்ல, இப்போ அதோட ஹாஃப் டவுன் மில்லி நேம் சொல்றீங்க, கலைய போது நீ என்ன பண்ணலான் இருக்கு அப்படின்னு இந்த பொருளை கேட்டா, ஹீரோமே கஷ்டப்பட்டு வந்து அதை அப்சர்வ் பண்ண உட்காடுறான்.
கொஞ்சம் பாரு எவ்வளவு காயப்பட்டிருந்தாலும் அப்படியே வரான் அப்படி இவங்க கலாச்சி பேசிட்டு வந்துட்டு இருந்தா ஹீரோவை சோல்ஜர்ஸ் எல்லாம் சுத்து போடுறாங்க. ராயல் ஃபேமிலி மெம்பரையும் நீங்க அட்டாக் பண்ணிருக்கீங்க, சோ உங்களை விசாரிக்க போறோம் அப்படின்னு சொல்லி சொல்லவும் ஹீரோ கிட்ட அடிவங்கன அவன் வரான். என்னடா நீ ரொம்ப பவர்ஃபுல்னு நினைச்சியா அப்படின்னு அவன் சொல்லவும் டேய் அவனை நீ என்னடா செய்யற அப்படின்னு இந்த பொண்ணு கத்துறா. என்னடா எனக்கு முன்னாடியே அவனும் அடிச்சிட்டான் போலயே, இப்ப காயமே இல்லாத இடத்த நான் எங்க கண்டுபிடிக்கணும் அப்படின்னு இந்த பையன் கேட்டா. என்னடா பேசிட்டு இருக்கேன்னு இவங்க ரெண்டு கத்துறாங்க. அமைதியா இருங்க, ராயல் ஃபேமிலி சேர்ந்தவங்க என்ன வேணா இங்க பண்ணலாம் அப்படின்னு இந்த பையன் சொன்னா. அகாடமி ஸ்டூடெண்ட் எப்படி அவங்களால அரெஸ்ட் பண்ண முடியும்னு எல்லாருமே கத்த ஆரம்பிக்கிறாங்க. சோல்ஜருமே எல்லாரும் அமைதியா இருங்கடான்னு கத்துறான். சரி விடுங்க, இது எனக்கும் அவனுக்கு உள்ள பிரச்சனை, நீங்க யாரும் குறுக்க வராதிங்க அப்படின்னு ஹீரோ சொல்றது இவங்களுக்கு கவலையா இருக்கு. சரி அவனை கூட்டு வாங்க அப்படின்னு இந்த பையன் சொல்லுவோம். ஹீரோவை விலங்கு மாட்டி அங்கிருந்து கூட்டு போறாங்க. இதுக்காக எவ்வளவு தூரம் வேணா போவேன் அப்படின்னு சூசி அந்த இடத்த விட்டு கிளம்புவோம். இப்ப சிங்க காட்டுறாங்க, என்னடா சொல்ற ஆயுகாவை கைது பண்ணிட்டாங்களா அப்படின்னு இவர் கத்துவோம். ஆமா அது நம்ம அகாடமில தான் பண்ணாங்க அப்படின்னு இவர் சொல்லுவோம். இங்க வந்து அரெஸ்ட் பண்றதுக்கு எவ்வளவு தைரியம்டா அவங்களுக்கு அப்படின்னு சிங்க அங்க இருந்து கோவமா கிளம்புறாரு. அப்படி ஹீரோ இருக்கிற இடத்த பார்த்தா அவனை யாரோ டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. ஆயுகா ராயல் ஃபேமிலி சேர்ந்த இவனை நீ காயப்படுத்திருக்க, அதை ஒழுங்கா ஒத்துக்கும், அப்படி இல்லைனா இதை நீ அனுபவிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஏன்டா குற்றத்தை நீங்களே போடுவீங்க, நான் ஒத்துக்கணுமா அப்படின்னு ஹீரோ கேட்கும். ஓ இப்படி சொன்னா கேட்க மாட்டேல, அந்த டிராகன் பில்லரை கொண்டு வாங்கடா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அந்த இடத்துல ஏதோ ஒன்று வருது, இதுல இருக்கிற 81 வாளும் உன உடம்புல இருக்கிற 81 முக்கியமான புள்ளியை தான் குத்தும், அப்புறமா உன் உடம்புக்குள்ளேயே சுத்தி உனோட முக்கியமான நரம்புகளை கட் பண்ணிடும் அப்படின்னு இந்த பக்கம் ஹீரோவை இவனுங்க பயங்கரமா டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கோம். இந்த பக்கம் சூசி என்ன எங்கேயோ போயிட்டு இருக்கா. இது தடை செய்யப்பட்ட பகுதி, உள்ள வராதிங்க அப்படின்னு சொல்லி தடுக்கவும் சூசி என்ன ஒரு பாச காட்டி அசால்ட்டா உள்ள வந்துட்டு இருக்கா. சோ இதோட இந்த எபிசோடு முடியுது. இந்த எபிசோட் பொறுத்த வரைக்கும் முதல் டைம் ஹீரோ எந்த ஒரு ஹெல்ப்பும் இல்லாம அவனுக்கான சோல்ட்ரிங்க எடுத்திருக்கான், அதுமே ஒரு 500,000 சோல்ட்ரிங் தான். சோ ஹீரோவை யாருமே குறைச்சு மதிப்பிட முடியாது. அப்படியே ஹீரோ சன்மூன் எம்பியருக்குள்ள வந்தா ஹீரோவை சித்திரவதை பண்ணிட்டு இருக்கானுங்க. அதுலயும் ஹீரோக்கு அடி மேல அடி விழுந்துட்டே இருக்கு. என்ன நடக்குதுன்னே தெரியல, அது என்ன நம்மளுக்கு தான் தெரியலன்னு பார்த்தா சன்மூன் எம்பியர்ல இருக்கிற டீனுக்குமே தெரியல, முக்கியமா சூசி அவ என்ன அசால்ட்டா உள்ள போயிட்டு இருக்கா. சோ என்ன கதனே அதுவும் புரியல. சோ என்னதான் நடக்க போகுதுங்கிறத நீங்களும் என் கூட சேர்ந்து பாருங்க. நான் அவங்கள நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணுவோம்.